மாமியார் வீடு நினைச்சியா? நானே உன் பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டி நினைச்சியா? இந்த ராசாட்டி ஒன்னு சாதாரண பொம்பளை இல்லடா, பொம்பளைக்கு பொம்பளை, பொறுக்கிக்கு பொறுக்கி. காதை பிடிச்சிட்டு போடுறேன். சத்தம் போடாம கோழிய சுத்தம் பண்ணி வையாம. எல்லாரும் ஒரே சமயத்துல விக்கிறீங்க, காசு இருக்கா இல்ல நீங்களும் ஓசிக்கிறாக்கியா? அக்கா இவரு மட்டும் காசே கொடுக்கலக்கா. டாய் ரசதி, நான் தான் உன் குழந்தை, ஆர்வம் இல்ல அப்பப்ப உன்னை கேப்பாரு. நேசமாவா உனக்கு சந்தேகமா இருந்தா ஆர்வத்தை கேட்டு பாரு. என்ன சவரல பேசி இல்ல, போய் போராட்ட கொண்டாடா. சூட போடுறா, ஆறிட போகுது. ஆமா ஆமா. ஆம்லெட் மூக்கு வரணும் புழைக்கிறே. என்ன ஆம்லெட்ல சிங்கிள் டபுள் தானே கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்க பாருங்க, அண்ணி அரடைஞ்சுன்னு ஊத்துறாங்க. வராதவாக வந்திருக்காக வாய்க்கு ருசியா ஆக்கி போட விட மாட்டேங்கிறேன். தொண்டர்களை அதட்டாதப்பா, வருங்காலத்தில் தேர்தல் நிக்கலாம். ராசாத்தி, ராமனுக்கு ஒரு அனுமாரு, அண்ணனுக்கு நான், எனக்கு ஒரு பிளேட். ஆஹா, என்ன மனம் என்ன குணம்! யோ ஆல்பர்ட், வாய்க்கு ருசியா இருக்குன்னு சொன்னா உங்க அண்ணனுக்கு வாயில இருந்து முத்து ஊதுந்துருமா என்ன? முறப்ப பாரு, முறப்ப. இந்த முறப்பல வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, முறப்பனுகிட்ட வேண்டாயா? மனசு பஞ்சு மாதிரி, இத குடுத்து ஓடிக்கணுமா? ராசாத்தி, அண்ணனுக்கு அவசரமா 20 ரூபா வேணுமா? என்கிட்ட 10 ரூபா தான் இருக்கு, உங்ககிட்ட 10 ரூபா வாங்கி சொன்னாரு. யோ நேஸ்மா சொல்றேனே, பின்ன பொய்யா சொல்றேன், அண்ணனுக்கு அடிபட்டு இருக்குல்ல, கோழி சுப்பு வாங்கி குடிக்கணுமா? நல்லா இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அண்ணன் ரூபா கட்டுறத யார்ட்டையும் சொல்லாத, மான பிரச்சனை இது. வாங்க போலாம். மிச்ச காசுங்கடா. ஐயோ கேவல, இத போய் அவங்களுக்கு டிப்ஸா கொடுத்துட்டேன். கொடுக்கற மூஞ்சிய பாரு. இது என்னடா அண்ணி, அடிபட்டு கோட்டர் வாங்கிக்க சொன்னாங்க. வந்து பேசிக்கிறேன். வேணா வேணா. ஆடா, ஆல்பர்ட் டிசூசா, ஆல்பர்ட் டிசூசா சபயாத்திரை ஊர்வல வண்டி விடுபவர். அஜயோ, சபயாத்திரை ஊர்வல வண்டி எதுக்கும் பயன்படும்? படிப்போம். இரவும் பகலும் எந்த நேரமும் சேவை செய்யப்படும். விவரங்களுக்கு உள்ளே அணுகவும். வணக்கம் தலைவா. எவன்டா தலைவா? வணக்கம் தலைவா. யாரே நீ?
முதல்ல இந்த பைய பிடிங்க, அடுத்து இந்த குடையும் பிடிங்க. என்ன செய்ய போற? மயக்கம் போட்டு விட போறேன். ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? என்ன செய்யறது? மூச்சு இருக்கா? யோ, ஒரு கோழி சோடா கொண்டாங்க. கோழி சோடாவா? யோ ஆல்பர்ட் டிசூசா, உனக்கு மண்டாதாயா பெருசா இருக்கு, மூளை கோழி குண்டு சைஸ்ல இருக்கு. மாதா கோயில் முன்னாடி மயக்கமா விழுந்தாங்க, நேத்து மயக்கமா விழுந்தேன், பரோட்டா பாயாவது வாங்கி கொடுத்தா என்னையா? பரோட்டா பாயாவா? உன் வாய்க்கு அதெல்லாம் கேக்குதா? ஆமா, எங்க இருந்து வர? எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து. உங்க அப்பா செத்துட்டாரு, உங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, கல்யாணம் ஆகாத ரெண்டு தங்கச்சி இருக்கு, கரெக்டா? அது எப்படி கூடவே இருந்து பார்த்த மாதிரி அவளுக்கு கரெக்டா சொல்றீங்க? எக்மோர்ல இருந்து வர்றவங்க எல்லாம் இதுதான் சொல்றீங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லக்கூடாது? சரி சரி, பட்டணத்துக்கு என்ன விஷயமா வந்த அண்ணே? நான் ஊருக்கு திரும்பி வந்தா பணத்தோட தான் வருவேன், இல்ல என் பணத்தை எரிச்சாச்சுங்கிற கடுதாசி வரும் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். கவலைப்படாத தம்பி, ரொம்ப சந்தோஷம். நானே என் கைப்பட எழுதி போடுறேன். என்ன என்ன வேலை தெரியும் உனக்கு? அதுக்குத்தான் கைவசம் ஐடியா நிறைய வச்சிருக்கேன். என்ன? இந்த பெரிய மனுஷங்க ஓட்டிட்டு வர்ற காருக்கு முன்னாடி போய் தோப்ப கட்டின்னு விழுவேன். ஐயோ, ஒரு கார் அவங்க அனுதாபப்பட்டா எனக்கு வேலை கிடைக்காதா? ஒரு கார் அவங்க அவசரப்பட்டு ஏத்திட்டா உனக்கு ரெண்டு காரமே கதை. அப்புறம் நண்டிக்கிட்ட நடக்கணும், இப்படி இழுத்து நடக்கணும். சரி, அத விடுங்கண்ணே. அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை பிச்சிருக்கணும்னா அது இல்லண்ணே, சினிமாவில நடிக்கணும். அதாவது 16 வயதுல கமலஹாசன் மாதிரி படம் பூரா நான் கோமணத்தை கட்டிக்கிட்டே நடிக்கணும்னு. என்னையா மறுபடியும் பஜ்ஜி மயக்கம்னு? நிஜமாவே மயக்கம் வந்துருச்சுன்னு. ஐயோ, உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டே. கையில சில்லற வர இல்ல, கையில என்ன வச்சிருப்பான்? ஏத்தி வச்சிருக்கான் பன்னாட பையன். அனாத படம் சொல்லி காசு வசூல் பண்ணிட வேண்டியதான். ஐயா, அனாத படம் ஐயா, ஏதாவது போடுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, படம் ஐயா, உனக்கு அறிவு இருக்கா ஐயா? என்ன உண்மையிலேயே பசுமயக்கம் ஐயா? ஏய், உனக்கு புரட்ட பையன் வேணுமா இல்லையா? ஆமா, அப்ப பாரு, புரட்டாவை மறந்துடாதியா. ஐயா, அனாத படம் ஐயா, ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா, நாரிடுமியா, ஏதாவது போடுங்க ஐயா. அனாத படம் ஐயா, போடுங்க ஐயா. சில்லறை இல்லையே? சில்லறை எனக்கு காலேஜ் கொடுத்து போடுறா. ஐயா, போடுங்க ஐயா, போடுங்கம்மா. ஆமா ஐயா, போடுங்கம்மா, போடுங்க, போடுங்க ஐயா, போடுங்க, போடுங்க ஐயா, போடுங்க ஐயா, போடுங்க ஐயா, கொஞ்சம் போடு, போடுங்க, போடுங்கம்மா, போடுங்க, போடுங்க. மகராசம் இருக்கிறேன். ஐயா, இந்த ஏட்டு இந்த ஏட்டுக்கு எதுக்குறாரு? இல்லையா ஆல்பர்ட், என்ன தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? தனியா இல்லையா, பணத்தோட தானே இருக்கேன். அது வந்து அனாத பணம் அடக்கம் பண்ணணும். செத்து போச்சா? யோ, செத்தாதையா பணம்? இங்க வாங்க. எட்டு, இது ஒரு அனாத பணமா? எனக்கு தெரியாதா? அது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். ஆல்பர்ட், நீயும் பேசல, நானும் பேசல, தருவோம் பொறுமை பேசுனது பொறுமா? அது என் மனசாட்சி. நீ ஏன் அலற? எனக்கு ஏற்கனவே ஹார்ட் வீக், பக்கத்துல வர போனோம் பக்கு பக்கத்துல அடிச்சுக்கிறியா? கேட்டு இந்த படத்தை அப்புறப்படுத்தலாம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். இந்த படத்தையே ஜால்பட்டே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்களோ. நான் வரும்போது இங்க இருந்த போனோம், 6 அடி 5 அங்குலம் அங்க எப்படியா போச்சு? எப்படி போச்சு? என்ன ஏமாற்ற முடியாது. அது வந்துங்க, நான் இழுத்து போட்டுச்சுங்க. ஏட்டையா, அந்த படத்தை எரிக்கணுமா புதைக்கணுமா? அப்ப நீ ஒரு வழி பண்றிய, மின்சாரம் தங்கணும்னு ஒண்ணு இருக்கு, அதுல புடத்தை போட்டா 5 நிமிஷத்துல சாம்பல். 5 நிமிஷத்துல சாம்பலா? ஆச்சரியமா இருக்க. மண்டே மண்டே சமயத்துல அது கூட கிடைக்காதா? ஆல்பர்ட்டே, நானும் நீ தான் பேசிட்டு இருக்கோம், கூட சமனே நம்ம ஆச்சார யாரா இவன்? யாரா இருக்க? நீ எரிக்க சொன்ன படமா இருக்க? கில்பட்டே அண்ணே, ஆல்பர்ட், நம்ம தொழில் படுத்துக்கிட்டே போகுது அண்ணே. நம்ம தொழிலே சவப்பட்டி செய்யற தொழில், போனா படுத்துக்கிட்டு தான் போகணும், நிமிந்துக்கிட்டு போனா அப்புறம் நம்மள நிமித்தி போடுவானு. ஏண்டா நீ போன மாதிரி நடிச்சு நடங்க வந்து சேர்ந்த? பிச்சு புடம் பிச்சு. ஒரு ஐடியா குடுறான்னா? இதுக்கு நான் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். என்ன சொல்லு? எங்களிடம் மொத்த ஆர்டர் கொடுப்பவர்கள் சொந்த உபயோகத்திற்காக ஒரு சவப்பட்டி இலவசமாக அளிக்கப்படும். எப்படி ஐடியா? ஐடியா கொடுங்க, ஐடியா. பிச்சிரும் பிச்சா. சாரே, 43 நம்பர் வீடு எப்படியா? 42-க்கு 44-க்கு இடையில இருக்கு. இவனுக்கு போய் வணக்கம் சொன்ன பாரு. அறிவு கட்டவன் தேசியப்படண்டா, குடிக்கான ஆயிட்டு இப்ப வெள்ளம் கிட்டுவோ. எது அல்பமா? யார பத்தி அல்பம்? பிச்சரும் பிச்சை. பால் பூத்த எப்படியா? போடா போயிடா, போடா போடா.
என்னப்பா உள்ள இருக்கிறது வசதியான பத்தியா? அட்ரஸ் அவங்க சொல்லி கண்டுபிடிக்கிறதுல படா பாஜாரா போச்சுப்பா. ஏன் அவங்க தெரியுமே? அட அது இல்லப்பா, அது இருக்கட்டும்ப்பா. முதல்ல விஷயத்துக்கா, உள்ள இருக்கிறது ஆனா பொண்ணு? அட பொண்ணுதான். கிழவியா? கிழவியா, 19 வயசுல அழகான சின்ன குமரி பொண்ணுங்க. ஐயோ பாவம், வாழ வேண்டிய பருவம். அது என்ன பெரிய டெங்கு பெட்டி? ஓஹோ, சவ பெட்டிக்குள்ள அவ டிரஸ் பெட்டியும் சேர்த்து வச்சு அடக்கம் பண்ண போறாங்களா? ஆராய்ச்சி பண்றியா? வாழ அளவு அண்ணே அண்ணே. ஒரு வயசு பொண்ணு பார்த்தா போதும், உடனே வழிஞ்சிருவீங்களே. உனக்கு ஏண்டா போறாம? எட மொட்டை என்ன இது இப்படி பொறுக்கிறது? உலகம் பிறந்தது ஜென்னக்காக நன்னா, ஆறு குட்டி ஜென்னக்காக நன்னா. நாற்பத்தெட்டு எந்தா இத்திர வைக்கப்படல? ஐயோ, தொட்டு தொட்டு அளவு எடுக்காத. 28 கில்பர்ட், நாளை தச்சு தரம். அவசரம் இல்லை, நல்ல தச்சு தந்தா மாதிரி கொடுக்கும். பாரு, பாய் பாய் பாய். படம் ஒண்ணா கட்டி டாடா. படம் வலிக்க வண்டியா? இவனுக்கு எப்படி அளவெடுத்தா, எனக்கு எப்படி எடுக்க மாட்டா? வர்றேன் பாரு குட்டி, இங்க பாரு குட்டி. என் பேரு ஆல்பட்டி சீசா, இவன் பேர் கில்பர்ட். இப்ப துணி கொடுத்துட்டு போனானே, அவன் என்கிட்ட தான் வேலை செய்யறான். இது அரபியில இருந்து என் ஃப்ரெண்ட் துணி அனுப்பிச்சிருக்கான். இதுல பேண்ட் தைக்கணும். உங்க இலைய அளவெடுத்து, உங்க இலைய தச்சு, இவங்க இலைய மாட்டி விடணும். எடுக்கும். அல்ல, இதுல பேண்ட் தைக்கா பட்டில்ல, ட்ரையரே தைக்கா பட்டு. அரை ட்ரையரோ கால் ட்ரையரோ நீ அளவெடுத்தா நான் சட்டி கூட போட்டுக்கிறோம்பா. அளவெடு அளவெடு. என்ன இது, தள்ளி நிக்கோ, அளவெடுக்கண்ட. நான்தான் நீண்ட அளவெடுத்த பாருக்குட்டி அக்கா தான் அளவெடுக்க சொல்லிச்சு. பாருக்குட்டி எங்க? அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. யார் கூட போயிருக்கா? உங்க கில்பர்ட் கூட தான். நம்பிக்கை துரோகி. ஆல்பர்ட், கில்பர்ட். நீ ஆல்பர்ட் சொன்னது நாளே அவுட் ஆயிட்டேன். ஆம்லெட் போடுறது மாதிரியா ரெண்டு பிரட்டு பிரட்டி உன்னை கடிக்கலாம் போன தோணுது. ஆல்பர்ட் எனக்கு உபகாரம் செய்யுமோ? என்ன உங்க கிளம்புல தாளிக்கணுமா? நான் 100 வாங்க போறேன், கொஞ்சம் கடைய பாக்குமோ? அந்த ரெட்ட மண்டைய என்ன ஆச்சு? அவனுக்கு தலைவலியாம். ஒத்த மண்டையிலயா ரெட்ட மண்டையிலயா? கேட்டுட்டு வரையாம். குட்டப்பன் தையலகம் நவீன உடை தயாரிப்பாளர், ஆண்களுக்கு மட்டும். கரெக்ட், நம்ம கல்யாண சட்டியா இங்க தைக்க வேண்டியதுதான். என்ன அளவுடுங்க? யாருக்கு? எனக்கு தான். என்னது சவப்பட்டுக்கு இப்பவே அளவு கொடுக்கறா? ஒருவேளை சாக போறானோ?
ஆமா, இத முன்கூட்டியே நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? கரெக்ட். இன்னும் 3 மாசம் இருக்கு. இருந்தாலும் கடைசி நேரத்துல இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்க கூடாது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, சரி படுங்க. இது அளவெடுக்கத்தான், எல்லாரும் நிக்க வச்சுதான் அளவெடுப்பாங்க. இப்படிதான் எடுப்பேன். அப்படியா, படுத்துக்கிறேன். நல்ல பாடிதான். எந்திரிங்க. எங்க இடுப்பளவு மார்பளவு எல்லாம் இருக்கலையா? என்கிட்ட ஒரே அளவுதான். நான் வெட்டி ஆணி அடிச்சா எல்லாம் சரியா போகும். ஆணி அடிப்பியா? அடடா, தைய கடை தான், நான் தான் குழம்பிட்டேன். அப்புறம் ஊர்வலத்துக்கு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்க கைவேலை பிரமாதமா இருக்கணும். கவலையே படாதீங்க, நீங்க ஊர்வலம் போறத பார்த்து அவன் கண்ணால கொட்ட போறான். ஓஹோ, கண்ணு படுன்னு சொல்றியா? தம்பி, ஊர்வலத்துல ரத்த நாயனம், பேண்டு, பெட்ரமாஸ் லைட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஐயோ, இதெல்லாம் பழசுங்க. நம்ம ஓட்டர் நாராயண்ட சொன்னா அவன் தார தப்பட்டை சங்கு அது இதுன்னு சமாளிக்க மாட்டான். தார தப்பட்டை சங்கா, இது எந்த ஊர் வழக்கம்? எங்க ஊர் வழக்கம் இல்லையே. சரி, போனா போகுது, உங்க இஷ்டம். அப்புறம் தம்பி, நான் ஊர்வலத்துல போகும்போது நீங்க என் கைய பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் வரணும். அது எப்படிங்க முடியே? நீங்க உள்ள இருப்பீங்க, நான் வெளியே இருப்பேன், சரிபிட்டு வராதுங்களே. என்ன இப்படி கேக்குறான்? ஓஹோ, நான் காருக்குள்ள இருப்பேன், அத சொல்றான். மாலை உண்டா? மாலை உண்டாவா? ஏன் ஊர்வலத்துல மாலை இல்லாமலையா? ஏன் தம்பி அப்படி கேக்குற? உங்க உயரத்துக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போறேன். தம்பி, கொஞ்ச நேரம் பழகிட்டாலும் என் நெஞ்ச நீ தொட்டுட்ட, கவலைப்படாத. கண்டிப்பா என் ஊர்வலத்துக்கு நீ வர, உனக்கு நான் பத்திரிக்கை வைக்கிறேன். பத்திரிக்கை எதுக்குங்க? எந்த இடம்னு சொல்லுங்க. எந்த சுடுகாடு? கண்ணாப்பட்டியா, கிருஷ்ணாப்பட்டியா? நான் சவப்பட்டி ரெடி பண்ணிடுறேன். சுடுகாடு, சவப்பட்டியா? என்னப்பா சொல்ற? அதான் நீ சாப்பிட சொல்றியா? இந்த 45 வயசுல இப்பதான் ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. என் கல்யாண ஊர்வலத்துக்கு டிரெஸ் தைக்கிறதுக்கு அளவு கொடுக்க வந்தா என் சவப்பட்டிக்கு நீ அளவு எடுக்கிறியா? சண்டாளா, பாவி! எடா பஷீர, பேண்டுக்கு ஜித்து போடு. நான் வந்து எடா பண்டாரம், நான் இந்த பேண்டுக்கு சொன்னேன். அப்பாடா, ஒரு நிமிஷத்துல நான் ஆடி போயிட்டேன். ஆடி போயிட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். நமஸ்காரம். ஏன் நான் ஒருத்தங்க குத்துக்கல் மாதிரி இருக்கேன்னு எனக்கு வணக்கம் சொல்லக்கூடாதா? உனக்கு அக்கா இருக்கா? இல்லையே. உட்கார்ற. எந்த ராவில ரெண்டு பேரும் இங்கோட்டு எழுந்தது? நான் பல்லவழிதான் வந்தேன். பாஸ், உங்களுக்கு மலையாளமே தெரியாதா? இதுக்குத்தான் மாமண்டூர் மணிகண்ட பண்ணிக்கிட்ட மலையாளம் கத்துக்கணும்னு சொன்னது. இப்ப பாருக்குட்டி என்ன சொல்லிச்சுன்னா, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு மலையாளத்திலே கேட்டுச்சு. அல்லே பாருக்குட்டி, எனக்கு ஆழப்புழை அடிச்சுள்ள கருவேட்டா. பட்டியை பார்த்த உடனே கருவேட்டாவா? இரு, உன வேட்டு வைக்கிறேன். பாரு குட்டி, என் ஊரு கொண்டையும் குட்டி, நம்ம நெருங்கி வந்துட்டோமே. அதக்க சரி, ரெண்டு பேரும் இப்ப இவ்வளவு போனோம், எனக்கு ஒருபாடு ஜோலி உண்டு. என் கூட எவ்வளவு பிரியா பேசுது? பெரியம்மா பேசல, வெளியில போயாங்குது. அவ போட, உங்களையும் நான் சொல்றத கவனம் கேட்டுக்கங்க. இந்த கோயிலுக்கிட்ட யாருமே வரக்கூடாது, முக்கியமா அந்த கிள்ளப்பட்டு போய் வரக்கூடாது. போங்கடா, என்கிட்ட முறைக்காங்க. எந்த ஆல்பர்ட் இவரே வந்து இடிச்சிடிச்சு நிக்கணும் பாரு. நான் உன்னையே சுத்தி சுத்தி வரனே. எனக்கு மனசிலாயி. பட்சே ஆல்பர்டே, என் விவாகத்தில் ஒரு தடா. தடையாவது படையாவது சொல்லு. பெட்டிக்கல வச்சு ஆணி வச்சு அடியோடின்னு அடிச்சுடுறேன். அது அத்திர சுலபம் இல்ல. இன்னு ராத்திரி என்ன முறப்பேன் என்ன கல்யாணம் கழிக்கான் வரும். நீ எங்கனையெங்கிலும் அவனை அடிச்சு விரட்டணும். அப்படியா? வரண. பந்தளம் பல்பனாபன். ஓ, பல்பமா? நோறிக்கு விடுறேன். ஐயோ, அந்த ஆள் பயங்கர முரடனா. அந்த ஆளு வரும்போது தலையில பச்சை துணி சுத்தி இருக்கும். நீ வரும்போ தலையில சகப்பு துணி சுத்திட்டு வரணும். ஏண்டா? நான் எதுக்கு தலையில சகப்பு துணி சுத்தணும்? அது ஒரு அரசுக்கு சொன்னேன். பாரு, இன்னைக்கு ராத்திரிக்கு பாரு, அந்த பந்தளம் பத்துமடான பந்தாடி போடுறேன். பாரு, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாரு. ஓமலாலை கண்ட ஞான் பூ. பாரு குட்டி. கில்பர்ட்டோ, ஞான் நின்னை தெரிஞ்சால் ஞான் மறிச்சு போ. எந்த மனசனிடம் பறி கொடுத்து பாரு. மனசிலாயி, கில்பர்ட்டினோட எனக்கு ஒத்தி இஷ்டம். பட்சே அதுல ஒரு கஷ்டம். பாரு, எங்க கஷ்டம் பறையு.
എന്റെ അമ്മാമന്റെ മകൻ പന്തളം പൽപ്പനാഭൻ ഇന്ന് രാത്രി എന്നെ കല്യാണം കഴിക്കാൻ എന്റെ വീട്ടിലേക്ക് വരും. അയാളെ എങ്ങനെയും നീ അടിച്ചു വരട്ടണം. ഞാൻ കൊല്ലും. അയാള് വരുമ്പോ തലയിൽ ചകപ്പ് തുണി കട്ടിട്ട് വരും. നീ വരുമ്പോ തലയിൽ പച്ച തുണി കട്ടിട്ട് പറഞ്ഞാൽ ഞാൻ എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യും. ആ പാറുകുട്ടി എന്തിനാ പച്ച തുണ്ട് കെട്ടിട്ട് വരണം? ഒരു അടയാളത്തേക്ക് താൻ பஞ்சத்துண்டு பல்படாதா? என் பார்வட்டிக்கு நீந்த தாய் மாமனா, உன்னை உயிரோட விட்டாத்தானே தொலைச்சு பார்வட்டி. அப்பா யாருமே பேரி பைய அந்த பல்பனா என்ன பின்னால் அடிச்சுட்டான். ஏய் பல்பனாபா, நீ ஒழிஞ்ச நேரம் நான் போட்ட போடல ஊரை விட்டே ஓடி இருப்பான். எனக்கும் பாரு குட்டிக்கு ஜாம் ஜாம் ஓகோன்னு கல்யாணம் நடக்க போகுது. பாரு என்ன பாரு ஆல்பர்ட், மனக்கோலத்தில் இருக்க வேண்டிய என்ன இந்த கோலத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். அடிச்சதே அடிச்சனே, கொஞ்சம் சாக முடிய அடிச்சனா? கம்பு போட்டுட்டு பின்னாடி இருந்து அடிச்சு விட்டானே. ஐயோ, இதை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா பாரு. நீ மட்டும் இதை பார்த்தீங்கன்னா என்னை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்ப. சாப்பிட்டே இல்ல, இதை பார்த்தன்னா ஏதாவது போட்டு கொடுத்துருவான். அது வரைக்கும் எங்க ஒளியிருது. நீதானா பச்சத்துண்டு? நீதானா சிகப்பு துண்டு? ஆத்தாடி தலையில் ஒண்ணு போட்டானே அடுக்குமா? அடிச்சது வலிக்குது வலிக்குது. எந்த சொல்லுவே என் நெஞ்சம் தாங்கலே. நெஞ்சம் தாங்காதரி, என்னைய அவனே அடி வாங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறேன். நீ கில்பர்ட் தம்பி? கில்பர்ட் தம்பியா? எங்க போயிட்டீங்க? போய் பாப்போம். வாங்கோ வெளியில. கில்பர்ட், ஆல்பர்ட், நான் சொல்லல, அவருதான் இவரு. ஹலோ, யாரு குதிரைய? ஹலோ, நீ வச்சுக்க பாத்தீங்க? என்ன பாத்தியா? எனக்கு பாரு குட்டியும் கல்யாணம்யா. டேய் வேணடா, தூங்கிருவேன். நான் இ ஊருக்கு வந்தப்போ இவரு தானே எனக்கு வழிகாட்டி, அதுகொண்டு நான் இவரே தன்னே சீகரிச்சு. ஐயோ, வயசு பையனை கல்யாணம் பிடிச்சிக்க சொன்னா வயசானவன கல்யாணம் பிடிச்சிட்டு வந்து நிக்கிறியே. பாரியா, பாரு சொல்றது உண்மைதான், சந்தோஷப்படியா? பொண்ணுமா பிள்ளை ஒன்னா போகுது குதிரை வண்டியிலே, பொருத்தமான புது ஜோடி போகுது குதிரை வண்டியிலே. ஏறு ஏறு. மலர்களை போல் தங்கை போகின்றால் வாழமை பான் என்று ஜக்காவில் போகிறார்.